வெல்கம் டு மியா சமையல். இன்னைக்கு நம்ம ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைக்கிறது, அந்த மாவு வச்சு எப்படி ஆப்ப சுடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஆப்பம் ரொம்ப ஈஸியாக செய்கிற டிஷ்ஷு. அது இல்லாமல் இதுக்கு நம்ம எதுவுமே ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை, அதனால நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்கு ஒரு கப் இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் அளந்து இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம பச்சரிசியும் ஈக்குவலாக சேர்த்துக்கணும். அதே ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன். பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கலரிசி, ரெண்டு கப்பு அரிசிக்கு கால் கப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கால் கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள், இதை அதோடு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பை தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த அரிசியோடய சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சுத்தமாக கழுவிட்டு நம்ம ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஏற்கனவே இதெல்லாம் நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்பம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்து அதை 6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டேங்க. மாவு அரைச்சி எடுத்து 6 மணிலேருந்து 8 மணி நேரம் புளிக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஆப்பம் மாவு சரியாக புளிக்கலைன்னா ஆப்பம் ரொம்ப திக்காக வரும், சாஃப்டாகவே இருக்காது. இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆப்பசோட மாவு நான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஒரு டிராப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்துக்கோங்க. அப்படியே ஆப்பசோட மாவை மாவில் சேர்க்கக்கூடாது. நான் ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் சேர்க்கலை. இன்னும் கொஞ்சம் ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாவு இப்போ ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த மாவை கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேறொரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ கட்டியாக இருக்க வேண்டாம் ஆப்பத்துக்கு, இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவு பதத்தில் இருந்தால் போதும், நல்லா அடித்து கரைச்சிக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது ஆப்பத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பக்கடாயை அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக சுற்றி எடுக்கணுங்க. அழகாக வருது பாருங்கள். இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவெல்லாம் ஓட்ட ஓட்டையாக வரணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா எடுக்கிறது ஈஸியாகவும் வரும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் தான் ஆப்பம் ரெடி ஆகிடும். சுற்றி லைட்டாக கொஞ்சம் எடுத்து விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக ஆப்பம் வந்துடும். அவ்வளோதாங்க, ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இதே ரேஷியோவில் நீங்கள் மாவு அரைச்சி ஆப்பம் சுட்டிங்கன்னா சூப்பராக ஆப்பம் வந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் எங்கள் சேனல் மீகா சமையலுக்கு வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.